உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ் கால் பண்ணுங்க 9940882200. நடிகரும் இயக்குநருமான தியாகராஜன் கிட்ட ரசிகர்கள் ஆகிய நீங்க கேட்க விரும்பின கேள்விகளை உங்க சார்பா நான் கேட்டிருக்கேன். வாங்க, அவர் என்ன பதில்கள்லாம் சொல்லியிருக்காருன்னு பாக்கலாம். பிரசாந்த, ஒரு நடிகரா தயார்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சேலம்ல இருந்து ஜீவகன் மகேந்திரன் கேட்டிருக்காங்க. அவரை நாங்கள் வந்து நடிகனா தயார்படுத்தணும்னு நினைக்கவே கிடையாது. அவர் ஆக்சுவலாக மெடிக்கல் போகிறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு நல்ல சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தோம். ஸ்விம்மிங், ரோலர் ஸ்கேட்டிங், கராத்தே, ஜிம்னாசியம், பரதநாட்டியம், பியானோ, மியூசிக், இந்த மாதிரி பல துறையில் அவர் வந்து அவருடைய ஃப்ரீ டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாது, இதிலெல்லாம் ட்ரெயின் ஆகும்னு சொல்லி அவர் ஒவ்வொரு கிளாஸும் அனுப்பிச்சிட்டு இருந்தோம். அவர் ஆக்சிடெண்ட்டாக சினிமாக்குள்ளே போகும்போது இந்த அவர் கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் அவருக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு. கேப்டன் விஜயகாந்த் கூட பழகின அனுபவங்களை ஷேர் பண்ண முடியுமான்னு அரவிந்த் ஜெய்சங்கர் கேட்டிருக்காங்க. விஜயகாந்த் சார் வந்து அவர் வந்து இன்னொரு எம்ஜிஆர்னு கூட சொல்லலாம். அவர் நடித்த காலத்தில் அவர் வந்து அவர் ஆஃபீஸில் நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு போடுவார். நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்க ஆஃபீஸில் வந்து சாப்பிடுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க, நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள ஒரு மிக சிறந்த மனிதர். அதே மாதிரி அவருடைய காலேஜ், அவர் ஆரம்பித்த காலேஜில் கூட நிறைய பேருக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறதா கூட நான் கேள்விப்பட்டேன். நானும் அவர் சேர்ந்து நல்ல நாள்னு ஒரு படம் பண்ணோம். அவர் அந்த நாட்களில் என்னோட பழகிய விஷயங்கள் வந்து இன்னும் பசுமையாக இருக்குது. வெரி ஸ்வீட் பர்சன். உங்கள் வயசில் இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் அண்ணன் அப்பா மாதிரியான கதாபாத்திரங்களில் அதிகமாக நடிக்கிறாங்க, உங்களையும் அப்படி பார்க்க முடியறதில்லன்னு அசாருதன் கேட்டிருக்காங்க. பிரசாந்த் நடிக்க வந்த பிற்பாடு நான் நடிக்கிறத நிறுத்திட்டேன். எங்கள் ரெண்டு பேர் படமும் தீச்சட்டி கோவிந்தனும் அவருடைய படம் வைகாசி பிறந்தாச்சும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் நடித்த படங்கள்லாம் பிஸி ஆகிட்டதுனால, நடிக்க வேண்டி இருந்ததுனால நான் நடிக்கிறத நிறுத்திக்கிட்டேன். நடிகை சில்க் சுமிதா கூட பழகின அனுபவங்களை எங்களோட ஷேர் பண்ண முடியுமான்னு கார்த்திகா வினோ கேட்டிருக்காங்க. சில்க் சுமிதா என் கூட அழகிழுதல படம் நடித்தது. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் என் கூட நடித்தது அந்த பொண்ணு. என்னைப்பார், நழகப்பார், மலையோர மும்பட்டியான், நிறைய படங்கள். ஒரு பழகிறதுக்கு நல்ல ஒரு ஸ்வீட்டான ஒரு பொண்ணு, நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கிற பொண்ணு. காஸ்டியூம்ஸில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணோம், ஹெல்த்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணோம், டயட்டிங் நிறைய பண்ணோம். ஒரு டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். இட்ஸ் அ லாஸ் ஃபார் தி இண்டஸ்ட்ரி. ஷாக் பட அனுபவங்களை பற்றி சொல்லுங்கன்னு கல்யாணி கேட்டிருக்காங்க. ஒரு நீண்ட காலமாக தமிழ் சினிமாவில் ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஹாரர் படம் இல்லையாங்கிற ஒரு ஃபீலிங் எனக்குள்ளே இருந்தது. இதையே நம்ம பிரசாந்த் வச்சு எடுக்கக்கூடாதுன்னு நினச்சி பண்ணது தான் ஷாக்கு. அந்த படத்துக்கு ஆர்ட் டைரக்டர் நான் தான். ஒரே செட்லேயே நாங்கள் வந்து மழை பெய்ய வைக்கிறது, அப்புறம் அந்த ஹாலு, தண்டர் வர்றது, இதெல்லாமே ரெடி பண்ணி அந்த படத்தை வந்து நான் 20 நாளில் அந்த படத்தை முடித்தேன். அதில் நடித்த நடிகர்கள்லாம் தேர்ந்த நடிகர்கள் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. சரத்பாபு ஆகட்டும், சுகாசினி ஆகட்டும், மீனாவாகட்டும், தேவன், இது மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அதில் எல்லாருமே இதில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ராவல் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய யங் டேரக்டர்ஸ் கூட இணைஞ்சு பிரசாந்த் படம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சேலம்லேருந்து சிரஞ்சீவி கேட்டிருக்காங்க. இளம் இயக்குநர்கள் யாரை சொல்கிறீங்க? எல்லாமே சின்ன பசங்க, யாரும் இல்லையா? எல்லாம் இன்றைக்கி நீங்கள் சொல்கிறது வந்து வளர்ந்து வரும் இயக்குனர். பிரசாந்த் அவருடைய பீரியட்லேயே வந்து நிறைய டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு நல்ல கதைகள் கிடைக்கும்போது அந்த கதைகளை வந்து திறம்பட செய்யக்கூடிய டைரக்டரை தான் இனிமேல் தேர்ந்தெடுத்து பண்ண வைக்கணும். நடிகை சரிதா கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். அவங்கள மாதிரி ஒரு கிரேட் பர்ஃபார்மர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லை ஈஸியாக தான் இருந்துச்சான்னு சோஃபி கேட்டிருக்காங்க. சரிதா கூட நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். நெஞ்சில் ஒரு ராகம்னு ஒரு படம், டி ராஜேந்திரன் டைரக்ஷனில், அதில் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் நடித்தது. அதுக்கப்புறம் மலையர் மண்பட்டியான் ஆரம்பித்தப்போ அவங்கள போடணும், அந்த படத்தில் நடிக்க வைக்கணும்னு நினச்சி நடிக்க வச்சோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய படங்கள், எரிமலையின் ஒரு படம், சங்கரின் ஒரு படம், கருப்பு சட்டைக்காரன், நிறைய படங்கள் அந்த பொண்ணோட நடித்தோம். ஷீ இஸ் அ பார்ன் ஆக்ட்ரஸ். ஒரு விஷயத்தை வந்து ஒரு டேக்கு மேலே பண்ணால் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். ஷீ இஸ் அ கிரேட் பர்ஃபார்மர் அண்ட் ஷீ டிட் அ ஒண்டர்ஃபுல் ஜாப் இன் ஹர் மூவிஸ். டேரக்டர் மணிகண்டனோட ஆண்டவன் கட்டளை மாதிரியான படங்களில் பிரசாந்த் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம்னு சசிகுமார் சொல்லியிருக்காங்க. நல்ல அபிப்பிராயம். அவர் மணிகண்டன் சாரை நான் கான்டாக்ட் பண்ணி படம் பண்ண சொல்லி கண்டிப்பாக கேட்பேன்.
செக்கச்சிவந்த வானம் படத்துல நடிச்ச அனுபவங்களை ஷேர் பண்ண முடியுமான்னு ராஜா கேட்டிருக்காங்க. மணிரத்னம் சார் வந்து பிரசாந்த் வச்சு திருடா திருடான் ஒரு படம் பண்ணியிருந்தார். அதில் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஏ ரமான் மியூசிக் பண்ணியிருந்தார். மிகப்பெரிய படம், மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் படம். அதுக்கப்புறம் செக்கச்சிவந்த வானத்தில் என்னை நடிக்க அழைச்சார், போயிருந்தேன். அது வந்து அவருடைய டெடிக்கேஷன் என்னால் பார்க்க முடிஞ்சது. அவர் எப்படி பிளான் பண்ணுறாரு, என்ன மாதிரியான பிளானிங்கில் எப்படி படத்தை வந்து பிஃபோரு ஆஃப்டர் எப்படி பண்ணுறாருங்கிறது என்னால் கண் கூட பார்க்க முடிஞ்சது. இஸ் அ ப்ளசன்ட் கிஃப்ட் ஃபார் த என்டையர் இண்டஸ்ட்ரி. உங்களோட வாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக இருக்கும். நீங்கள் யாரையாவது மிரட்டினீங்கன்னா அவங்க கண்டிப்பாக பயந்துருவாங்க. உங்களோட வாய்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்ல முடியுமான்னு மதன்குமார் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிறதே எனக்கு ஒரு நியூஸாக தான் இருக்குது. என்னுடைய வாய்ஸ் வந்து மிரட்டுற மாதிரி இருக்குங்கிறது. ஏன்னா நான் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாம் மிரட்டலான கேரக்டர்ஸ்ன்றாலும் என்னுடைய வாய்ஸ் அது வந்து ஹெல்ப் ஆச்சு. ஆனால் நான் ரொம்ப சாஃப்ட்டு சாது. நீங்கள் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்றது உண்மையான விஜயராகவன் கேட்டிருக்காங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தேன். நிறைய நாட்கள் சாப்பாடு இல்லாமல் கூட இருந்திருக்கேன். வாழ்க்கையில் இதே ஒன்று பண்ணணும்னு நிறைய விஷயங்கள் என்னுடைய லைஃப்பில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறது எனக்கு சந்தோஷமான விஷயம். அது வந்து நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் கிடைச்ச ஒரு கிஃப்ட்னு நினச்சிக்கிறேன். டைரக்டர் ஹரியோட தமிழ் படம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவர் கூட பிரசாந்த் மறுபடியும் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு இம்ரான் முகமது கேட்டிருக்காங்க. இப்போது ஹரியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். அந்த படத்துக்காக பிரசாந்த் நிறைய சிரமப்பட்டிருக்காரு. அவர் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய டைரக்டர் ஆகிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நான் சந்தோஷப்படுவேன். டைரக்டர் வசந்தோட இயக்கத்தில் டாப் ஸ்டார் நடித்தா மறுபடியும் வெற்றி அடைவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. வசந்த் சார் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு டைரக்டர், ஸ்வீட்டான பர்சன். அவர் பாலச்சந்தர் பட்டையில் பட்ட தீட்டப்பட்ட ஒரு டைரக்டர். அவர் வந்து அப்பு படம் பண்ணும்போது பிரசாந்தோட ஒரு நல்ல பாண்டிங் இருந்தது. இப்போது அவரை வச்சு படம் பண்ணுற ஒரு ஐடியா இருக்குது, அதுக்காக பேசிக்கிட்டு இருக்கோம். நல்ல சப்ஜெக்ட் ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த சப்ஜெக்ட் ரெடி ஆனதும் வசந்த் சார் வந்து கண்டிப்பாக படம் பண்ணுவார். டைரக்டர் சுந்தர்சியோட வின்னர் படத்துக்கு அப்புறமா ஆக்ஷன் காமெடி படத்தை எப்போ எதிர்பார்க்கலான்னு மாரியப்பன் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பண்ணார் நிறைய ஆக்ஷன் காமெடி, லண்டன் பண்ணார். இப்போ மறுபடியும் நாங்கள் வந்து வின்னருக்கு ஆக்சுவலாக நான் ஒரு டைட்டில் வச்சுருந்தேன், கோல்டு வின்னர்னு. அது சுந்தர்சி வந்து வெறும் வின்னரை மட்டும் எடுத்துக்கிட்டார். அதை நான் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தேன் டைட்டில். இப்போ அந்த கோல்டு வின்னர் டைட்டில் ஃப்ரீயாக தான் இருக்குது. அதை வச்சு வின்னர் டூ மாதிரி கோல்டு வின்னர் படம் எடுக்கிறதுக்கு நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஷாக் படம் வசூல் ரீதியாக வெற்றி படமா இல்லை தோல்வி படமானு கார்த்திக் கேட்டிருக்காங்க. ஷாக் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி. மிகப்பெரிய வெற்றினா ஒரு ஷார்ட் பீரியடில் பண்ண படம், ஒரு த்ரில்லருக்காக. நாங்கள் அந்த பீரியடில் யாராவது தனியாக இந்த படத்தை பார்த்தா 1 lakh கொடுக்குறோன்னு கூட நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி பயமுறுத்துகிற ஒரு படம். அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி, கமர்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படம். பிரசாந்த் ஏஆர் ரஹ்மான் கூட்டணி மறுபடியும் வலம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு ஜெய்னுல் அபிதீன் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வரும், பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டுருக்கு. அநேகமாக அடுத்த படத்தில் கூட அவர் இருக்கலாம். அந்தகன் படம் பிரசாந்துக்கு அவரோட கெரியரில் எந்த அளவுக்கு முக்கியமான படமாக அமையும்னு சூரிய பிரகாஷ் கேட்டிருக்காங்க. பிரசாந்த் வந்து இப்போது ரீசெண்ட் டைமாக ஈஸியாக எடுத்துக்கிட்டு படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. நாங்கள் பொன்னர்ஷங்கள் பண்ணும்போது அதுக்கு ஒரு 5 வருஷம் ஆச்சு. ஏன்னா அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் படங்கிறதுனால. அதுக்கப்புறம் நான் நடித்த மலையூர் மம்பட்டியானை வந்து மம்பட்டியான் எடுத்தேன் பிரசாந்த் வச்சு. இப்போ சாகசம் ஒரு படம் பண்ணோம், ஜானின்னு ஒரு படம் பண்ணோம், இப்போ அந்தகன் பண்ணிகிட்ருக்கோம். அந்தகன் அவர் வந்து அவருடைய டேலண்ட்டை வெளிக்கொண்டாடுற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். இஸ் அ பியானிஸ்ட், இஸ் அ மியூசிஷியன். அவர் லண்டன் ட்ரினிட்டி காலேஜில் 4th grade பாஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு பியானோ வந்து நல்லா வாசிக்க தெரியும். அதனால் இந்த கதாநாயகனுடைய பாதி ஜேர்னி வந்து பியானோவோட தான் இருக்கும். அவருடைய டேலண்ட்டில் ஒன்றை வந்து நான் எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அந்தகன் படம் வந்து ஒரு நல்ல கூட்டணி. சிம்ரன், பிரியானந்த், ஊர்வசி, அதுக்கப்புறம் யோகி பாபு, கே எஸ் ரவிக்குமார் சார், சமுத்திரக்கனி, மோகன் வைத்யா, லீலா சாம்சன், செம்மலர், பூவையார்னு அந்த சின்ன பையன், பெசன் நகர் ரவி, இந்த மாதிரியான திறமையான நடிகர்கள் சேர்ந்து பண்ணிகிட்ருக்க அந்தகன் படம் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்ப்ளோஷனாக இருக்கும். இது வந்து பல லாங்குவேஜில் எடுத்திருக்காங்க. ஹிந்தியில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி, நேஷ்னல் அவார்டு வின் பண்ணிச்சு. தெலுங்கில் ரிலீஸ் ஆச்சு, மலையாளத்தில் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் தமிழ் வந்து மற்ற லாங்குவேஜஸ் எல்லாத்தையும் விட கதையாகட்டும் திரைக்கதையாகட்டும்
அந்த சேஞ்சஸ் நாங்கள் பண்ணியிருக்கிறது, இது இந்த கூட்டணி ஆர்டிஸ்டுடைய கூட்டணி ஆகட்டும், இதெல்லாமே வந்து படத்தை வந்து மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போகும். அந்தகன் படத்தில் நவரச நாயகன் கூட ஒர்க் பண்ண ஸ்வீட்டான மெமரிஸை ஷேர் பண்ண முடியுமான்னு முருகன் கேட்டிருக்காங்க. அவர் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சவர் தானே, அருகிலுவையில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருக்கோம், நடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அவரோட தொடர்பு இருந்துகிட்டே இருந்தது. இந்த படத்துக்கு இவர் தான் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒத்துக்கிட்டார். அது அவர் வந்து ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட். ஒரு எந்த ஒர்க்கை கொடுத்தாலும் அதை வாங்கி உள்வாங்கி அதை வேறு லெவலுக்கு பர்ஃபார்ம் பண்ணி காட்டக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அதெல்லாம் எங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்துக்கு. அந்தகன் வந்து இப்போ அவருடைய கார்த்திக், பழைய கார்த்திகை பார்த்த ஒரு, அதாவது அவர் ஆரம்ப காலத்தில் அலகெழுவதில் டைமில், அலகெழுவதில் 1980 42 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ, எப்படி துள்ளலோடு இருந்தாரோ, அந்த அதே துள்ளலை நீங்கள் வந்து அந்தகன் படத்தில் நவரச நாயகன் கார்த்திகை பார்க்கலாம். பிரசாந்த் இது வரைக்கும் ஒரு காப் ஸ்டோரியில் நடித்த மாதிரி தெரியல, அவரை போலீஸாக நடிக்க வச்சு படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது பிளான் இருக்கான்னு ஜிவிஏ கேட்டிருக்காங்க. அவர் பண்ணியிருக்காரு, ஏற்கனவே 2-3 படங்கள் காப் ஸ்டோரி பண்ணியிருக்காரு. புலன் விசாரணை பார்ட் 2 கூட காப் ஸ்டோரி பண்ணியிருக்காரு. அவர் அடுத்த கேரக்டர் நல்ல அந்த மாதிரி காப் ஸ்டோரி பேஸ் பண்ண ஒரு நல்ல ஸ்டோரி கிடைச்சதுன்னா மறுபடியும் பண்ணுவார். நீங்கள் ஏன் பெரும்பாலும் ரீமேக் படங்களாக சூஸ் பண்ணுறீங்கன்னு தியாகராஜன் ஏழுமலை கேட்டிருக்காங்க. சில நல்ல ரீமேக்ஸை செலக்ட் பண்ணுறது தப்பே கிடையாது, நாட் ஆல் த டைம். அந்தகன் இஸ் அ வெரி குட் ரீமேக். அதாவது ஒன்று வந்து படம் பார்த்தோன்னே நான் அந்த படத்தை பண்ணணும், அது காரணம் வந்து பியானிஸ்ட்டை பேஸ் பண்ண ஒரு கதை, இதில் பிரசாந்த் பியானிஸ்ட்ன்றனால அதை பண்ணுவோன்னு பண்ணாதுதான். சார், நீங்கள் நடிச்சிருந்த மலையூர் மம்பட்டியான் படத்துக்கும் பிரசாந்த் நடிச்சிருந்த மம்பட்டியான் படத்துக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னு சிவஞானம் கேட்டிருக்காங்க. அந்த டைமில் ஒரு ரஃபியனான ஒரு தியாகராஜன் பண்ணதும், இந்த யங்ஸ்டர் மத்தியில் ஒரு நல்ல ஒரு ஜெயகாண்டிகான ஒரு லுக் உள்ள ஒரு நடிகர் நடித்ததுக்கும் உள்ள வித்தியாசம்தான். மற்றபடி ஸ்டோரியில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருந்தோம். இதில் பிரகாஷ்ராஜ் பண்ணியிருந்தார், வடிவேல் பண்ணியிருந்தார், மீரா ஜாஸ்மின், கோட்டா சீனிவாச ராவ், ரியாஸ் கான், இந்த மாதிரி இன்றைக்கி கரண்ட்டில் இருக்க நல்ல ஆர்டிஸ்டெல்லாம் வச்சு இப்போ மம்மட்டியான் பண்ணோம். அதுக்கு தமன் மியூசிக் பண்ணியிருந்தார், பியூட்டிஃபுல் மியூசிக். அந்த சாங்ஸ்லாம் கூட மலையூர் நாட்டான சாங் வந்து ஆடியன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற சாங்கு. ஃபங்க்ஷன்ஸ்லாம் மலையூர் நாட்டான சாங்ஸ் போடாத இடமே கிடையாது. மலையாள படமான டிரைவிங் லைசன்ஸ் படத்தை தமிழில் ரீமேக் பண்ணி அதில் பிரசாந்த் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு மகேந்திரன் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஐடியா இல்லை. பிரசாந்த் கிராமத்து கதைகளில் நடிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தமிழ் கேட்டிருக்காங்க. நிறைய படம் ஆரம்பமே கிராமத்து கதை தானே, வைகாசி பிறந்தாச்சே கிராமத்து படம், பூமகள் ஊர்வலம், ராசா மகன், செந்தமிழ் செல்வன், நிறைய படங்கள் கிராமத்து படங்கள் பண்ணியிருக்காரு அவர். அந்தகன் படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு கேரளாவிலிருந்து மணிகண்டன் கேட்டிருக்காங்க. இப்போ பிரசாந்த் பர்த்டே 6 வருது, அதில் ஆடியோ ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு பிளானிங்கில் இருக்கோம். இதை அடுத்து ஒரு 2 இல்லை ஒரு 3 கழித்து இந்த படத்தை திரையிட முடிவு பண்ணியிருக்கோம். பிரசாந்தும் வடிவேலுவும் மறுபடியும் இணைஞ்சு ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு ராஜேஷ் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அதற்கான முனைப்புகள் இருக்கும், நல்ல சப்ஜெக்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், கண்டிப்பாக நடக்கும். ஜீன்ஸ் படத்தோட வெற்றியை தொடர்ந்து டைரக்டர் சங்கரும் பிரசாந்தும் இணையவே இல்லையே, அதுக்கு என்ன காரணம்னு ராம் கேட்டிருக்காங்க. பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அந்த முயற்சிகள் சீக்கிரத்தில் செய்யப்படும். பிரசாந்தோட பெஸ்ட் ஆன் ஸ்கிரீன் பார்னா நீங்க யாரை நினைக்கிறீங்கன்னு நாராயணி கேட்டிருக்காங்க. அவர் நிறைய ஹீரோயின்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு, ஸ்னேகா ஆகட்டும், ரோஜா ஆகட்டும், மாதிரி நிறைய ஹீரோன்ஸ் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆன் பேர் இல்லை, அவர் கூட யார் நடித்தாலும் அந்த பேர் நல்லா தான் இருக்கும். பிரசாந்த் நெகட்டிவ் ரோல்ஸில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு வேலு கேட்டிருக்காங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. பிரசாந்துக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார், அவங்கள பற்றி சொல்ல முடியுமான்னு குமார் கேட்டிருக்காங்க. அவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அன்னன்னைக்கு ஷூட்டிங் நடக்கும்போது வர டெக்னீஷியன்ஸ், டைரக்டர்ஸ், கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட், இவங்க தான் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஷூட்டிங் முடிஞ்சு அடுத்த ஷூட்டிங் போனால் அடுத்த ஷூட்டிங்கில் யார் வராங்களோ அது அவங்க தான் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாலு மகேந்திரா கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ண முடியுமான்னு அர்ஜுன் கேட்டிருக்காங்க. இது வண்டர்ஃபுல் டைரக்டர், கிரியேட்டிவ் கேமராமேன், ஒரு கேமராவில் வந்து ஒரு புதுமையை தெரிஞ்சு கொண்டாந்தவர் அவர் தான். அவருடைய படங்களில் பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவு தனியாக தெரியும். ரெண்டாவது அவரே எடிட் பண்ணுவார், அவரே அவருக்கு அசிஸ்டன்ட் யாரும் ஜாஸ்தி வச்சுக்க மாட்டார், ஒருத்தர் தான் இருப்பாங்க. டப்பிங்கில் கூட அவர் மட்டும்தான் இருப்பார். அவர் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு 10 அந்தாண்ட இருக்குது கேமரா இங்கே இருக்குன்னா கூட ஏதாவது சொல்லணும்னா இங்கேருந்து எழுந்திரிச்சு போய் அங்கே ஆர்டிஸ்ட்டை மெதுவாக சொல்லிட்டு வருவார். அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, அதை எல்லோரையுமே ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுற ஒரு டைரக்டர் கேமராமேன்.
வண்டர்ஃபுல் பர்சன். இதே மாதிரி இன்னொரு முக்கிய பிரபலத்தோட கேள்வி பதில்களோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரம் ஐஸ்வர்யா ரகுபதி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.